ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/3/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் மாசி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி, மாலை 3:44 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்தசி திதி என்பது வந்து விடுகிறது. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் என்பது 10:55 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. 10:55 வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்துளை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைக்கு பஞ்சாங்கத்திலே அதிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதிதின்னு சொன்னால் திதி அற்ற நாள், அதாவது ஒரு தேதி இல்லாத நாளாக இந்த நாளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஏன் சார் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால்னா, இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த த்ரயோதசி திதி அப்படிங்கிறதும் சதுர்தசி திதி அப்படிங்கிறதும் ஒன்றா மிக்ஸ் ஆகின்றிருக்கு. அந்த மாலை 3 சுமாருக்கு மிக்ஸ் ஆகிறது இல்லையா. ஆக த்ரயோதசி என்பது நேற்றைய தினமே சார்த்த திதியாக அமைந்து வருகிறது. சதுர்தசி என்பது நாளைய தினம் சார்த்த திதியாக வருவதால் இந்த நாளானது ஒரு திதியற்ற நாளாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய விஷயம்தான். இந்த சூரியனுடைய சுழற்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சூரிய சந்திராளனுடைய அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம திதி அப்படிங்கிறதையே குறிப்பிடுகிறோம். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்காக இந்த நாளை அதிதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக திதியை பிரதானமாக கொண்டு சார்த்தம் செய்பவர்களுக்கு இந்த நாளிலே சார்த்தம் என்பது கிடையாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி மாலை நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று நடராஜர் அபிஷேகத்தினை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம்னா, மாசி மகத்திலே பிரம்மோற்சவம் வச்சுருப்பா இல்லையா, அந்த மாசி மகம் நாளன்று தீர்த்தவாரியை வைத்து கொண்டிருக்கின்ற ஆலயங்களிலே இன்றைய தினம் தேர் உற்சவம், அதாவது ரத உற்சவம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கும். ஆக அந்த தேர் திருவிழாவிலும் நாம் கலந்து கொண்டு இறைவனை அந்த தேரிலே தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். சரி, இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மதியம் 2:00 முதல் 3:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த நடராஜரனுடைய அபிஷேகத்தினை பற்றித்தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நடராஜ சுவாமி அப்படிங்கிறத நம்ம எல்லா சிவாலயங்களிலுமே தரிசிக்கலாம். இவருக்கு அபிஷேகம் அப்படிங்கிறத டெய்லியே பண்ணிட்டு இருக்க மாட்டார். இவருக்கு எப்ப அபிஷேகம் பண்ணுவான்னு சொன்னா, ஒரு வருடத்திற்கு 6 மட்டும்தான் அபிஷேகம் செய்வார்கள். இது என்ன சார் 6 கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனுக்கு ஒரு நாளிலே 6 பூஜை அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த 6 பூஜையைத்தான் 6 பிரிக்கிறார்கள். அதாவது நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது இறைவனை பொறுத்தவரை, தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் தான் இல்லையா. இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இந்த ஒரு நாளிலே 6 பூஜை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த 6 பூஜையைத்தான் 6 வருடத்திலே 6 நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். முதல்ல பார்த்தோம்னா முதல் காலம் அப்படிங்கிறது உஷக்காலம்னு சொல்லுவார், அதிகாலை பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகாலை என்பது நம்ம மார்கழி மாதத்தை தான் அதிகாலை பொழுது அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுருக்கோம். ஆக இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திர நாள்தான் நடராஜ பெருமானுடைய உஷக்கால பூஜையாக நடக்கிறது. அதாவது அதிகாலை செய்ய வேண்டிய பூஜையாக மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம் இணைகின்ற நாளிலே ஆருத்ரா தரிசனம்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த நாளிலே செய்யப்படக்கூடிய அபிஷேகம்தான் உஷக்கால பூஜையாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. அதனை தொடர்ந்து காலசந்தி அப்படின்னு சொல்லுவா, அதாவது காலையில் ஒரு 8 சுமாருக்கு பூஜை பண்ணுவா இல்லையா, அந்த பூஜை எந்த நேரத்தில்னு பார்த்தோம்னா மாசி மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய சதுர்தசி நாள், அதுதான் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நடராஜ பெருமானுக்கு நடக்கின்ற அந்த அபிஷேகமானது காலசந்தி கணக்கிலே வருகிறது. அதுபோக உச்சிகால பூஜைன்னு சொல்லுவா, மத்தியானம் அந்த 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே பூஜை பண்ணுவா இல்லையா, அந்த உச்சிகால பூஜை என்பது
சித்திரை மாதத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள் என்று நடக்கிறது. இந்த உச்சிகால பூஜையை நாம் எப்படி நினைவில் வச்சுக்கணும்னு சொன்னால், உச்சிகாலம்னு சொன்னால் சூரியன் வந்து மேலே நல்ல ஃபுல் பவரில் இருப்பார் இல்லையா, ஆக சித்திரை மாதத்திலே சூரியன் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார் அல்லவா. சித்திரை மாதத்திலே மேஷ ராசியிலே சூரியன் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கின்ற அந்த மாதத்திலே சந்திரனுக்குரிய அந்த திருவோண நட்சத்திர நாள் என்று நடக்கின்ற அந்த பூஜை அன்றைய தினத்திலும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் என்பது உண்டு. அதுதான் உச்சிகால பூஜையாக நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து சாயரக்ஷைன்னு சொல்கிறோம், அதாவது சாயங்காலத்தில் நடக்கக்கூடிய பூஜை. சாயங்காலம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே, அதாவது மாலை பொழுதிலே அந்த 4:30 மேலே 6 ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா, அதை தான் சாயரக்ஷ பூஜைன்னு சொல்லுவா. அந்த சாயரக்ஷை அந்த சாயங்கால நேரம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஆணி மாத காலம்தான், நம்முடைய ஆணி மாத காலம்தான், அவர்களுக்கு மாலை பொழுதாக இருக்கிறது. அப்படியே ஆடி மாதத்தில் தட்சிணாயனங்கிறது பொருந்துறது இல்லையா, தட்சிணாயனம் என்பது இரவு பொழுதுன்னு அப்படி நம்ம கணக்கில் வச்சுருக்கோம், அதாவது சாயங்காலம் 6 மேலேன்னு கணக்கில் வச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஆணி மாதத்திலே உத்திர நட்சத்திர நாள் என்று, ஆணி மாதத்திலே உத்திர நட்சத்திர நாள் என்று நடக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுடைய அபிஷேகம்தான் சாயரக்ஷ பூஜையாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. இதைத்தான் சிதம்பரத்திலே ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி பிரம்மோற்சவமாகவே நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சாயரக்ஷையிலே ரெண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது நடக்கும். ராத்திரி ஒரு 8 சுமானுக்கு நடக்கிறது இல்லையா, இது பார்த்தோம்னா ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி நாளிலே இந்த அபிஷேகத்தினை செய்வார்கள். இதுதான் சாயரக்ஷை இரண்டாம் கால பூஜை. அதனைத் தொடர்ந்து அர்த்தஜாமம் சொல்கிறா இல்லையா, பள்ளியறை பூஜைன்னு சொல்கிறா. இந்த அர்த்தஜாம பூஜையானது புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி நாள் என்று செய்யப்படுகிறது. புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி நாள் என்று செய்யப்படுகின்ற நடராஜ பெருமானுடைய அபிஷேகம்தான் அர்த்தஜாம பூஜையாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. ஆக இந்த உஷக்காலம், காலசந்தி, உச்சிகாலம், சாயரக்ஷை, சாயரக்ஷை இரண்டாம் கால பூஜை மற்றும் அர்த்தஜாமம் ஆகிய இந்த 6 கால பூஜையினைத்தான் ஒரு வருடத்திலே 6 நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமாக செய்கிறார்கள். இன்றைய தினம் மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி நாளிலே மாலை பொழுதிலே சிவாலயங்களிலே நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் என்பது நடக்கும். அது வந்து காலசந்தி பூஜையில் கணக்கில் வர்றது. அதனாலே மறக்காமல் நம்ம அத்தனை பேருமே மாலை பொழுதிலே சிவாலயத்திற்கு சென்று நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை நேரடியாக கண்டுகளித்து இறைவனினுடைய அருளுக்கு பாத்திரராக வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் நடராஜ பெருமானுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.